D2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோரா சக்கரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். D2 அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வருமானம், உங்களுடைய சேமிப்பு வருமானம், உங்களுடைய பணத்தை மட்டும் சொல்லுது. பணம் எந்த வழியில் வரப்போகுது, பணம் எப்படிலாம் வரும், பணம் எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணுவீங்க, எவ்வளவு மிச்சம் இருக்கும். பணம் ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க கடங்காராக இருக்கிற ஒரு அமைப்பு இருக்குது, வாழ்நாள் முழுக்க பணம் உள்ளவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த பணம் யாருக்கு சேரும், யாருக்கு சேராது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதில் தான் இந்த ஹோரா சார்ட்டு நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த ஹோரா சார்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லக்னம் எதுவும் போடலை, மார்க் கொடுங்க. உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் வச்சுக்கோங்க. பொதுவாகவே வந்து சிம்மத்துலேயும் கடகத்துலேயுமே மட்டும்தான் எல்லா கிரகங்களும் வந்து சேரும். சிம்ம லக்னம் போட்டுக்கலாம். சிம்ம லக்னத்தில் லக்னாதிபதி சூரியன் இங்கே சிம்மத்தில் இருந்தால் இவங்களுக்கு பணம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க, சரிங்களா? லக்னாதிபதி சூரியன் சிம்மத்தில் இருக்கும்போது பணம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை நான் ரூலாக சொல்கிறேன், எழுதி போட்டு ரொம்ப நேரம் ஆகும். இந்த ஹோராச்சாரத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் ஒன் பை ஒன்னாக சொல்லுவோம். ஃபஸ்ட்டு முதல் விஷயம், லக்னம் லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் ஹோராச்சாரத்தில் அவங்க பணம் கம்பல்சரி நல்லா, எப்படி பணம் வந்து கம்பல்சரி உங்களுக்கு நல்லா செல்வந்தராக வாழ்வாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கும்போது அவங்க உள்ளூருக்கு அருகாமையிலே அவங்க சொந்த ஊர்லேயே தொழில் செஞ்சு முன்னுக்கு வருவாங்க. இது ரெண்டாவது ரூல், நல்லா பார்த்துக்குங்க. லக்னாதிபதி ஹோரா சக்கரத்தில், ராசி சார்ட்டில் இல்லை, ஹோரா சார்ட்டில் D2, சரிங்களா? ஹோரா சக்கரம்னு இருக்கும். அதுக்கடுத்து லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கும்போது அவர் சுய முயற்சியால் முன்னுக்கு வருகிறார். லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கும்போது சுய முயற்சியால் முன்னுக்கு வருகிறார். அதுக்கடுத்து இரண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது, அது சிம்ம லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி புதனாக இருக்கட்டும், அல்லது கடக லக்னமாக இருந்து இரண்டாம் அதிபதி சூரியனாக இருக்கட்டும், அப்படி இரண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது கம்பல்சரி அவருக்கு பணம் அதிகமாக இருக்குது. இதுக்கிடையில் பெண் ராசியில், பெண் ராசிங்கிறது கடக ராசி, அந்த பெண் ராசியில் குரு சுக்கரன் போன்ற இயற்கை சுவர்கள், குரு சுக்கரன் அந்த இரண்டு கிரகமான இயற்கை சுவர்கள் இந்த பெண் ராசியில் இருக்கும்போது பெரும்பாலும் 100% அவங்களுக்கு பணம் பொருளாதாரம் ரொம்ப நல்லாயிருக்கு. கோடீஸ்வர வாழ்க்கையை சொல்லலாம், ஏன்னா இந்த ஹோரா சார்ட்டுனாலே கோடீஸ்வர கோடிகளில் பொருளம் ஜாதகம் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ வந்து பெண் ராசிகளில் இரண்டு பெண் கிரகத்துக்கு மேல் இருந்தால் அது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல ஆண் ராசியில் ஆண் கிரகமும் பெண் ராசியில் பெண் கிரகமும் இருந்தாலும் அது வருமான வாய்ப்பு நல்லா தருது. இப்படி இருக்கும் பட்சத்தில், இப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு லக்னத்தோட ராகு கேதுகள் தொடர்பு வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ சிம்ம லக்னம் நம்ம உதாரண சார் போட்டிருக்கோம், இங்கே ராகு கேது, ராகு கேது தான் போடுங்க. இப்போ ராகு கேது வந்தாரு, இப்போ இவர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் பண்ண முடியாது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் பண்ண முடியாது, அவருக்கு பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்காது. இப்போ ஹோரா சார்ட்டில் நம்ம பொதுவாக பார்க்கக்கூடியது பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படின்னா, எப்படி ஒருத்தருக்கு பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும்னா, இந்த முழுக்க முழுக்க அவங்களுடைய போராச்சாட்டை பார்த்து தான் சொல்ல முடியும். அதில் பெண் ராசியில் பெண் கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு வருமானம் அதிகரித்து இன்கம் அதிகரித்து பேங்க் பேலன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் லக்ன லக்னாதிபதி கூட பாவகிரகங்கள் சேரும்போது, ராகுகேதுகள் சேரும்போது கம்பல்சரி அவங்களுக்கு வருமானம் ரொம்ப ட்ரையாகிடுது, மினிமம் பேலன்ஸ் கூட இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதுக்கு பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னா, பெரும்பாலும் திங்கக்கிழமை நாளில், பெரும்பாலும் திங்கக்கிழமை நாளில் குரு பகவானுடைய வழிபாடு பண்ண இவங்களுக்கு குரு பகவான் மஞ்சள் அபிஷேகம், சந்தனாபிஷேகம், சரிங்களா, நெய் அபிஷேகம், இந்த மாதிரி தேன் அபிஷேகம் பண்ண இவங்களுக்கு வருமானம் என்கரேஜ் ஆகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா பெண் ராசியில் சுக்கரன் குரு மட்டும் இல்லாமல் வளர்புரை சந்திரனும், வளர்புரை சந்திரனும் பெண் ராசியில் இருக்கும்போது நல்ல உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குது, பேங்க் பேலன்ஸு அதிகமாக தருது. ஆண் ராசியில் பாவகரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதில் ராகு இது மட்டும் இல்லை சனியும் சேர்ந்து தான், சனியும் சேர்ந்து இருக்கக்கூடாது. ஆண் லக்னமாக வந்தால் ஜாதகர் சுய உழைப்பில் சம்பாதிப்பார்னு சொல்லியிருக்கோம், பெண் லக்னமாக உதாரணத்துக்கு கடக லக்னமாக வருது அப்படின்னா சுய உழைப்பு இல்லாமல் சம்பாதிப்பார், அடுத்தவங்களுடைய உழைப்பில் சம்பாதிக்கிறது. இதேமாதிரி ஆண் லக்னம்னு சொல்லும்போது உள்ளூரில் சம்பாதிக்கிறோம், பெண் லக்னமாக இப்போ கடக லக்னம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஹோராச்சாரில் அவங்க ஊரை விட்டு ஊர் போய் சம்பாதிக்கிறது, வெளியூரில் சம்பாதிக்கிறது, அந்த மாதிரியான அமைப்பு அதிகமாக இருக்குது. வெளியூரில் வருமானம், வெளிநாட்டு வருமானம் அவங்களுக்கு வருது. இதில் ஆண் ராசியில் அதிக ஆண் கிரகமும் பெண் ராசியில் அதிக பெண் கிரகமும் இருப்பது சிறப்பு. ஆண் ராசியில் அதிக ஆண் கிரகமும் பெண் ராசியில் அதிக பெண் கிரகமும் இருந்தால் இவங்களுக்கு வருமானம் நிற்காத வருமானம் வரும் அப்படிங்கிறாங்க.
ஆண் ராசியில் ராகுகேதுக்கு இருந்ததுன்னா ஆண்களால் பணம் இழப்பும். ஆண் ராசியில் ராகுகேது சம்மந்தப்படும் போது ஆண்களால் பணம் இழப்பிடும். பெண் ராசியில் ராகுகேதுகள் சம்மந்தப்படுது, பெண் ராசியில் ராகுகேது சம்மந்தப்படும் போது பெண்களால் இழப்பீடும் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உதாரணம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆணுக்கு பெண்ணுக்கு அப்படின்னு இல்லை, யாருக்காக இருந்தாலும் சரி. ஒரு ஆண் இருக்காரு, அவருக்கு ஆண் ராசியில் ராகுகேதுகள் இருக்கும்போது ஆண்களால் பாதிப்பு வருது. இல்லை சார், நான் ஒரு பொண்ணை நம்பி தான் எல்லாமே பண்ணேன், அந்த பெண்ணை அறிமுகப்படுத்துறது ஒரு ஆணாக இருப்பார், சரிங்களா? ஒன்று, அல்லது அந்த பெண்ணோட வீட்டுக்காரோ இல்லை வேறு யாரோ ஒருத்தர் மூலியம், பெண்ணோட அண்ணனோ தம்பியோ அவங்க மூலியமாக தான் நீங்கள் அந்த பெண்ணிட்ட போய் தொழில் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் ஒரு அறிமுகம் இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த லக்னம் லக்னாதிபதி மூலத்திரி கோணத்தில் இருக்காங்களா, ஓராச்சார் லக்ன லக்னாதிபதி மூலத்திரி கோணத்தில் இருக்காங்களா, அதுக்கடுத்து திக் பலத்தில் இருக்காங்களா, அதுக்கடுத்து அஸ்தமனம் ஆகாமல் இருக்காங்களா, இதை மூணையும் நீங்கள் பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ மூலத்திரி கோணம்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ சூரியன் சிம்மத்தில் இருந்தால் மூலத்திரி கோணம், சந்திரன் ரிஷபராசியில் இருந்தால் மூலத்திரி கோணம், இல்லை செவ்வாய் மேஷ ராசியில் இருந்தால் மூலத்திரி கோணம், இப்போ புதன் கன்னி ராசியில் இருந்தால் மூலத்திரி கோணம், சுக்கிரன் துலா ராசியில் இருந்தால் மூலத்திரி கோணம். ரெண்டு வீடு இருக்குது, ஆனால் எந்த வீட்டில் இருந்தால் மூலத்திரி கோணம் இல்லையா. சனி கும்பராசியில் இருந்தால் மூலத்திரி கோணம், குரு தனுசு ராசியில் இருந்தால் மூலத்திரி கோணம். அப்போ இந்த மூலத்திரி கோணம் அப்படிங்கிறத இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம் சார்ட்டில், இப்போ நம்ம கூட எழுதி கூட வச்சுருக்கோம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம போர்டில் எழுதி போட்டால் அது டைம் ஆகுங்கிறனால நிறையா நம்ம 12 கிட்டத்தட்ட 10 வர்க்கங்கள் மேலே நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு வர்க்கத்தில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த மூலத்திரி கோணம், இப்போ உதாரணத்துக்கு லக்னத்தில் லக்னாதிபதி கூட ராகு சம்மந்தப்பட்டிருக்கு, ஆனால் சூரியன் லக்னத்தில் இருக்குது, அப்போ மூலத்திரி கோணமா, ஓகேவா? அதுக்கடுத்து இந்த ரெண்டாம் பதிவுலன்னு சொல்கிறோம்ல புதன், புதனும் தண்ணியிலே இருக்குன்னு வச்சுக்கலாம், இவங்களுக்கும் அழியாத வருமானம் வரும், பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும். அப்போ மூலத்திரி கோணமாச்சு, என்ன சார் ராகு இருந்தால் பணம் வராதுன்னு சொன்னீங்க, அவர் கோடீஸ்வரன் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு தான் அந்த ஒவ்வொரு மூலத்திரி கோணம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கும்போது ஒருத்தன் ரொம்ப கெட்டு போயிடறான், டோட்டலாக அழிஞ்சு போகிற அளவுக்கு இருக்குது, எல்லா கிரகமும் நல்லாவே இருக்கும் அப்படின்னா அங்கே ஒரு மைனஸ் இருக்கும், உள்ள சூட்சமம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஒரு பலன் நம்ம சொல்கிறோம்னா அந்த பலனுக்கு துணை உப பலன் அப்படின்றது, ஒரு கிரகம் அப்படின்னா அதுக்கு உப கிரகம் இருக்குது. ஒரு சாதாரண நவாம்சம் எடுத்துக்கங்க, அதுக்கு உப நவாம்சம் இருக்குது, நவ நவாம்சம் இருக்குது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ ஜாதகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேபி ஜோதிடம் பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கேபியில் வந்து உபகரகம் அப்படின்ட்டு இருப்பாங்க, உபகரகம் உப உபகரகம் உப உப உபகரகம். அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது, இவ்வளோ இல்லாமல் நீங்கள் பார்க்காம மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா தெரியாது. இப்போ நான் கேபி பெஸ்ட்டுன்னு சொல்ல வரல, பாரம்பரிய முறை தான் பெஸ்ட்டு, ஆனால் இது எளிமையாக இருக்கும். இதை தாண்டி இவ்வளோ விஷயம்லாம் இருக்குது, ஒரு விஷயம் தோக்குதுன்னு சொன்னால் அதில் ஜெயிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே வேறு காரணம் இருக்குது, அந்த காரணத்தை தேடி கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த டைம் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து அதை நீங்கள் அணுகக்கூடிய ஜோசியர்கிட்ட சொல்லி நீங்கள் பண்ணணும். இப்போ நம்ம ஹோராச்சாட்டில் முழுக்க முழுக்க நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, பணம் பணம் வர விதம் உள்ளூர்லையா வெளியூர்லையா அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து ஆண்களாலையா பெண்களாலையா, ஆண் ராசியில் அதிக ஆண் கிரகங்கள் இருந்தால் ஆண்களாலையும், பெண் ராசியில் அதிக ஆண் பெண் கிரகங்கள் இருந்தால் பெண்களாலையும் அதிக வருமானம் வருது, கூட ராகுகேது சேரும்போது ஆண்களாலையும் பெண்களாலையும் பாதிப்பு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இது ஹோரா சார்ட். இதில் கோடீஸ்வர யோகம் அப்படின்னா லக்னாவது லக்னத்தில் இருந்து குருவும் சுக்கரனும் பலபுரை சந்திரனும், சரிங்களா, பெண் ராசியில் இருந்தால் கம்பல்சரி அவங்களுக்கு 100% வருமானம் பிச்சிட் கொட்டும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இதில் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ராசியாரில் பார்க்கும்போது நீங்கள் பெண் ராசியில் குரு 25 டிகிரிக்கு மேலே இருந்து அல்லது நீர் ராசியான கடகம் விருச்சிகம் மீனத்தில் குரு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வருமானம் அவங்களுக்கு ஒரு குறையாகவே இருக்கவே இருக்காது, நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இவ்வளோ தான் எளிமையான முறையில் வருமானத்தை பற்றி பார்க்குறது. நீங்கள் ராசி கடத்தில் போய் ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும், குழப்பமாக இருக்கும், தீராத குழப்பம் இருக்கும். வருமானம் வேணும், பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கணும்னு சொல்லக்கூடியவங்க திங்கக்கிழமை நாளில் கம்பல்சரி வந்து குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களை எல்லாம் வியாழக்கிழமை தான் சார் குரு பகவான் சொல்லுவாங்க, அது வேறு, அது பொதுவானது. இது ஓரா சாட்டு கூட நீங்கள் பரிகாரம் பண்ணணுன்னா திங்கக்கிழமை நாளில் குரு பகவான் பரிகாரம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். இது சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா வர்க்க சக்கரத்துக்கு வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம், ஆன்லைன் ஜூம் வகுப்பு மார்ச் 7ஆம் தேதி ஜூமில் வகுப்பு, 15 நாள் வகுப்பு, ஃபீஸ் மிக ரொம்ப கம்மி தான், ஒரு கிளாஸுக்கு 200 ரூபா 15 நாள் 3000 ரூபா ஃபீஸு. வகுப்பில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம ஜோதிட ரசிகன் கம்யூனிட்டியில் வந்து நம்ம அதுக்குண்டான வகுப்பு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஈவினிங் போட்டுருவோம்.
நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் என் நம்பர் தெரியும். இல்லாட்டி என்னுடைய நம்பர் வேணால் சொல்கிறேன், 73 97 42 64 07 இன்னொரு நம்பர் 80 56 56 62 67. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபோன் எடுக்கலாட்டி வருத்தப்பட வேணாம், அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் பண்ணி நாங்கள் இந்த வர்க்க சக்கரம் கற்றுக்கணும்னு சொல்லுங்கள், கற்றுக்கலாம். நன்றி.